Hello friends, welcome back to the channel. In this video, we are going to see how screen mirroring is done. That is, we are going to share the screen with your phone and share it with you in this video. Before we go to the video, we are going to see this app. You can see DTH recharge, mobile recharge, and any other recharge. You can see confirm cashback. So, I am using this personally. So, this app has a link in the description. You can check it out. It is very useful. In this screen mirroring, you can just on your TV. Wi-Fi இருக்கும் சோ அத வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க இப்போ உங்களுடைய போன் ஓபன் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கங்க சோ இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவியோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படினா போனும் டிவியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு இப்போ இத மிரரிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்
ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி வந்து சைன் இன் வந்து பண்ண சொல்லும். ஸோ ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் இன் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவியோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த டிவியை வந்து கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேஸ் மை ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கேஷ் மை ஸ்க்ரீன்ன்றதையே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஸோ மூவிஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவிலே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வால்யூம் கண்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருந்தே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமோட்லேயே வந்து வந்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க.